வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை சந்திக்க வந்த அன்பர்கள்ட்ட அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர்? என்னுடைய பேர் மலைச்சாமி. ஊர் வந்து உடுமலைப்பேட்டைங்க. ஐயா வந்து நீங்கள் எப்போ முத முதல்ல பார்க்க வந்தீங்க? கடந்த வருடம் 25/11/2018 அன்று இங்கே இந்த குடிலுக்கு வந்தேங்க. சும்மா சாதாரணமாக தான் வந்தேன். அதாவது நம்ம அன்பர் ஒருத்தர் சொல்லி இங்கே வந்தேங்க. சரிங்க ஐயா. ஐயா அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் பல மார்க்கங்களுக்கு பல இதுக்கு போயிருந்துருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் வந்து இந்த ஐயா வந்து பார்த்ததுலேருந்து முக்தி பெறுவதற்கு இல்லை மனிதன் ஜென்மத்தை கடைத்தேத்துவதற்கு இதை விட்டால் ஒரு வழியே கிடையாது. ஒரு இலகுவான எளிமையான ஒரு அருமையான ஒரு பாதையை வந்து நம்ம மகான் வந்து காமிச்சு கொடுத்துருக்காரு. அந்த புத்தகங்கள் ஞான திருவடி புத்தகங்கள் மற்றும் இதர புத்தகங்களை படிக்கும்போது இதை விட்டால் வேறு பாதையே கிடையாது, ஒரு எளிமையான பாதை வந்து கொடுத்துருக்காரு. இதை நான் இங்கே வந்ததுலேருந்து இந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பை எந்த நேரமும், அது இந்த நேரம்னு இல்லை எந்த நேரமும் வந்து நான் இடைவிடாமல் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். அது எனக்கு அப்படியே பழகி போனது மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இந்த இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல மன அமைதியும் மன தெளிவும் கிடைக்குது. வேறு எத்தனையோ போயிருக்கிறேன், இந்த மன தெளிவும் மன அமைதியும் வந்து எனக்கு இங்கே தான் கிடைக்கிது. நான் இதை வந்து முன்னாடி இவ்வளோ நாளாக வந்து நம்ம விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு மனக்குறை தானே இருக்க வழியை ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு மார்க்கத்துக்கு வந்து என்னை அழைச்சிட்டு வந்திருக்காரு மகான். இதை நான் தொடர்ந்து கடைப்பிடிப்பேன். என்னுடைய எனக்கு வந்து மகான் தான் வந்து இனி வழிகாட்டுன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். வேற எதுவும் தொண்டு அந்த மாதிரி எதுவும் செய்கிறீங்களா? என்ன குடில் சார்பாக எதுவும் தொண்டு, அன்னதானம், அருட்கஞ்சி இந்த மாதிரி எதாவது வளர்ந்து? என்னால் முடிஞ்ச நன்கொடை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அருட்கஞ்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மற்ற நம்ம சன்மார்க்க சங்கம் சார்பாக நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு என்னால் ஒத்துழைப்பு நல்கிக்கிட்டு இருக்கிறேங்க. ஐயாவால் உங்கள் வாழ்க்கையில் வேற எதுவும் அற்புதம் மாதிரி எதாவது நடந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து இப்போ ஒரு 2 வருஷம் தான் ஆகுதுங்க. நான் நிறைய வந்து எந்த ஒரு விண்ணப்பமும் வைக்கலை. எனக்கு உடல் நலம் இருந்தால் போதும் அப்படின்ட்டுருக்குற அந்த உடல் நலம் இது வரைக்கும் நல்லா இருக்குது. வேறு எங்கேயும் போய் கிடைக்காத ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் இருக்குங்க. சரிங்க. இந்த அரங்க டிவி பார்க்குறவங்களுக்கு உங்களோட கருத்து வேறு எதுவும் சொல்கிறீங்களா? இப்போ மக்கள் வந்து இப்போ நிறைய இடங்களுக்கு போயிட்டு தேவையில்லாத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த குடிலில் வந்து இலகுவான முறையில் வந்து மகான்கள் பேரை சொல்லி ஐயாவோட ஆசையை பெற்று அவர் காட்டுற வழியில் போனோம்னா கண்டிப்பாக வந்து ஜென்மத்தை கடை தீர்த்துறதுக்கு ஒரு உபாயம் இருக்குங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க.